जनाधिपति तुणை जनाधिपति மத்திய அமைச்சரவையில் இருக்கிற பிரதம மந்திரி அவங்கள பத்தியும் அவங்களுடைய பொறுப்புகள் பத்தியும் பார்த்திருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நீதி நியாய பிரிவு பத்தி. இதுல நம்ம இந்தியாவுல இருக்கிற நீதி நியாய பிரிவு பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல மூணு கட்டமா பிரிச்சிருக்காங்க நீதி நியாய பிரிவு. ஒன்னு உச்சநீதிமன்றம், இரண்டாவது உயர்நீதிமன்றம், மூன்றாவது கீழ் நீதிமன்றம். இப்படி அடுக்கடுக்கா தான் அதிகாரங்களை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது जनाधिपति उच्चनीतिमन्त्रम்
நீதிமன்றமாக உச்ச நீதிமன்றத்தில் கருது. அடுத்தது நம்ம பார்க்க போறது உயர் நீதிமன்றத்தை பத்தி. உயர் நீதிமன்றம் எங்க இருக்கு? எல்லா மாநிலங்களிலும் உயர் நீதிமன்றம் இருக்கு. அதாவது நம்ம கேரளாவில் இருக்கிற உயர் நீதிமன்றம் எங்க இருக்குன்னா எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கொச்சியில இருக்கு. நம்ம கேரளாவுக்கு மட்டும் கிடையாது அந்த உயர் நீதிமன்றம், லட்சத்தீவுக்கும் அதுதான் உயர் நீதிமன்றம். அப்போ கேரளாவுக்கும் லட்சத்தீவுக்கும் இருக்கிற உயர் நீதிமன்றம் அப்படின்றது கொச்சியில் இருக்கிற உயர் நீதிமன்றம். இது மாநிலங்களுக்கு உள்ளேயே இருக்கிற படிப்புகளை எல்லாம் பரிசு. இங்கேயும் ஜனாதிபதி தான் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற உயர் நீதிபதியையும் பிற நீதிபதிகளையும் நியமிக்கிறாங்க. இந்த உயர் நீதிமன்றத்துக்கு என்ன வேலைனா, உயர் நீதிமன்றத்துக்கும் கீழே இருக்கிற மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாவட்ட நீதிமன்றங்களிலும் அதுக்கப்புறம் இருக்கிற கீழ் நீதிமன்றங்கள் இருக்கிற வழக்குகளை வந்துட்டு கண்காணிப்பது தான் அவங்க, அந்த நீதிமன்றங்களை கண்காணிப்பது தான் இவங்களுடைய வேலை. யாருடைய வேலை? உயர் நீதிமன்றத்துடைய. இந்த உயர் நீதிமன்றத்துக்கு சில அதிகாரங்கள்லாம் இருக்கு, அதை பத்தி இப்ப பாக்கிறேன். என்ன 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 முதல்ல என்னன்னா, இங்கேயும் தனி மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகள் ஆணை வெளியிட்டன. தனி மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகளில் ஆணை வெளியிடுதல். இந்த ஆணைகள் அப்படின்றது நெரிட்டுகள்னு சொல்லுவோம். அதாவது ஏற்கனவே சொன்ன உச்ச நீதிமன்றத்துல தனி மனித உரிமைகள் அப்படின்னு சில உரிமைகள்லாம் பத்தி சொல்லலாம். இந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுவது, இந்த மறுக்கப்படுற உரிமைகளுக்கு எதிராக நம்ம பேசுவோம். வழக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த வழக்கு கொடுக்கும்போது அதுக்கான ஆணைகளை பிறப்பிக்கிறது உயர் நீதிமன்றம் தான். அந்த ஆணைகள் அப்படின்றது தான் ரிட்டுகள் சொல்லுவாங்க. அதாவது கேபிஎஸ் கோபர் மேண்டமாஸ் இந்த மாதிரி சில ஆணைகளை வெளியிடுவது உயர் நீதிமன்றம் தான். ரெண்டாவதா இந்த உயர் நீதிமன்றம் என்ன மாதிரி காரியங்கள் செய்து அதிகாரங்கள் இருக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துக்குது அப்படின்னு சொன்னா, சிவில் கிரிமினல் வழக்குகளை சிவில் கிரிமினல் வழக்குகளிலிருந்து கீழ் நீதிமன்றங்களிலிருந்து மேல்முறையீட்டை பரிசீலித்தல். நாம இப்ப இருக்கிற சிவில் வழக்கு அப்படின்னா என்ன, சின்ன சின்ன சண்டைகள். என்ன மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் சொல்லுவோம், இப்ப பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு சண்டை வருது இல்லையா. சில குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, சொத்து பிரச்சனை, பின்ன நம்மளுடைய எல்லை பிரச்சனை, வீட்டு எல்லை பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்போது நாம இப்போ வழக்கு கொடுக்கறதுக்காக கீழ் நீதிமன்றங்களுக்கு போவோம். அந்த கீழ் நீதிமன்றங்கள்ல அதுக்கு அந்த கீழ் நீதிமன்றங்கள்ல வர தீர்ப்பு வந்து நமக்கு சாதகமாகவோ அல்லது நமக்கு திருப்திகரமாகவோ இல்லைன்னா என்ன பண்ணுவோம், உயர் நீதிமன்றத்துக்கு போவோம். அதுதான் சிவில் வழக்கு. கிரிமினல் வழக்குனா என்ன, நம்மளுக்கு தெரியும் எதெல்லாம் கிரிமினல் வழக்குன்னு சொல்லிட்டு, கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது, பின்ன போதைப் பொருட்களை விற்கிறது, இதெல்லாம் தான் நம்ம கிரிமினல் வழக்கா செய்திருக்கும். இந்த கிரிமினல் வழக்கு, சிவில் வழக்கு, இந்த மாதிரி வழக்குகளை தொடுக்கும் பொழுது கீழ் நீதிமன்றங்களை தானே நம்ம வழக்கு தொடுக்கிறதுக்கு போறோம். அந்த கீழ் நீதிமன்றங்களில் இருக்கிற வழக்கு அவங்க கொடுக்குற தீர்ப்பு நமக்கு சாதகமாக இல்லைன்னா அல்லது திருப்திகரமாக இல்லைன்னா நம்ம அதுக்கு மேல்முறையீடு செய்யறதுக்காக எங்க தான் போகணும், உயர் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அங்க சரியில்லை, அங்க இருக்கிற தீர்ப்பும் நமக்கு சாதகமாக இல்லைன்னா தான், நமக்கு திருப்திகரமாக இல்லைன்னா தான் எங்க போவோம், உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம். இதுதான் காரியம், வேற ஒண்ணு கிடையாது. அடுத்ததான் மாநில சட்டசபை அங்கீகரிக்கும் சட்டங்களை விளக்குதல். மாநில சட்டசபையில சில சட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா எல்லா சமயமும் ஒரே மாதிரியான, இப்போ உங்களுக்கு ஒரு தெரிய மாநில சட்டசபையில ஹெல்மெட் போடுறது பத்தி ஒரு சட்டம் வந்துச்சு. அதாவது டூ வீலர்ல போறவங்க கண்டிப்பா வண்டி ஓட்டுறவங்க ஹெல்மெட் போடணும் அப்படின்றது நிர்பந்தம் இல்லைங்க. அது அல்லாம இப்போ ஒரு சட்டம் வந்தது என்னது, பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ அது வந்து தனி மனித உரிமையை பாதிக்கப்படுறதாக யாராவது நினைச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், வழக்கு எதிராக வழக்கு தொடுக்கணும். அப்படி வழக்கு தொடுக்கும்போது இந்த உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை பரிசீலித்து சட்டமன்றம் கொடுத்த சட்டமன்றம் எடுத்த இந்த வழக்கு இந்த சட்டம் சரியானதாக இருந்தால் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க தீர்ப்பு வழங்குவாங்க. ஒருவேளை சட்டமன்றம் எடுக்கிற சட்டங்கள் கொடுக்குற சட்டங்கள் சரியில்லைன்னா அந்த சட்டத்தை என்ன பண்ணுவாங்க, மாற்ற சொல்லுவாங்க. அதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். அப்போ டூ வீலரில் போகும்பொழுது வண்டி ஓட்டுறவங்களும் வண்டிக்கு பேக்கில் இருக்கிறவங்களும் உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணுன்ற சட்டம் உருவாக்குறது நம்மளுடைய கேரளாவில் இருக்கிற சட்டசபை.
அதிகாரங்கள் மொத்தம் மூணு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த மூணு. இது அல்லாம இரண்டு கோடி அதிகமான நஷ்ட பரிகாரங்களை பரிசீலிக்கணும் இந்த உயர்நீதிமன்றம். அப்போ உயர்நீதிமன்றங்களுக்கு தனியா கொஞ்சம் அதிகாரங்களா இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன், உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே லெவல்ல இருக்கிற வழக்கு எடுத்து பரிசீலிக்கிற உரிமை இருக்கு. தனி மனித உரிமை மறுக்கப்படுவது தொடர்பான வழக்குகள், இந்த தனி மனித உரிமைகள் மறுக்கப்படும் போது உயர் நீதிமன்றத்துக்காக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றத்துக்காக இருந்தாலும் சரி டைரக்டாவே நம்ம போய் என்ன பண்ணலாம், வழக்கு தொடரலாம். அது அல்லாத மற்ற வழக்குகள் எல்லாமே நம்ம எங்க போகணும், கீழ் நீதிமன்றங்களுக்கு தான் போகணும். நம்ம இப்போ இந்தியான்னு பிரிச்சாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸ் மாநில அளவில் பிரிச்சாங்க, கேரளா தமிழ்நாடு இப்படி மாநில அளவில் பிரிச்சாங்க. அந்த மாநிலத்திலேயே நம்ம எப்படி பிரிச்சிருக்காங்க, மாவட்ட அளவில் பிரிச்சிருக்காங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு மாவட்டமும் நாம வசிக்கிறது ஒரு மாவட்டம் இல்லையா, அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நீதிமன்றம் இருக்கு. அந்த மாவட்டத்துக்கு உள்ள இருக்கிற வழக்குகள்லாம் பரிசீலிக்கிறதுக்காக அடுத்தது பார்க்க போகிறது நம்ம கீழ் நீதிமன்றம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழ் நீதிமன்றங்களில் என்னெல்லாம் இருக்குன்னா, மாவட்ட நீதிமன்றம், துணை நீதிமன்றங்கள், முன்சிப் நீதிமன்றங்கள், மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள், இதெல்லாம் உட்பட்டதுதான் கீழ் நீதிமன்றங்கள்னு சொல்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட அளவிலான வழக்குகளை எல்லாம் என்ன பண்ணும், பரிசீலிக்கும். சிவில் வழக்குகளுக்கும் கிரிமினல் வழக்குகளுக்கும் தீர்ப்பு வழங்குற அதிகாரம் இந்த கீழ் நீதிமன்றங்களுக்கு இருக்கு. இப்ப சிவில் வழக்கு சின்ன சின்ன சண்டைகள் இந்த மாதிரி வருது, அதுக்கப்புறம் கிரிமினல் வழக்கு பெரிய பெரிய கொலை இந்த மாதிரி வழக்குகள், இந்த மாதிரி வழக்குகளுக்கு நம்ம டைரக்டா போறது எங்க, கீழ் நீதிமன்றங்களுக்கு தான். இந்த மாதிரி நீதி இப்போ சொல்றீங்க, மாவட்ட நீதிமன்றம், துணை நீதிமன்றங்கள், முன்சிப் நீதிமன்றங்கள், மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் சொன்னீங்க, அந்த மாதிரி நீதிமன்றத்தை நம்ம டைரக்டா வழக்கு. அப்ப இந்த நீதிமன்றங்கள்ல இருக்கிற இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்குற அதிகாரம் இந்த நீதிமன்றங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. உயர் நீதிமன்றம் தான் போவோம். அடுத்ததான் மாநில சட்டசபை அங்கீகரிக்கும் சட்டங்களை விளக்கு. நினைச்சோம்னா இதுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணலாம், வழக்கு தொடுக்கலாம். அந்த வழக்குகளை பரிசீலித்து சட்டசபை எடுக்கிற சட்டங்கள் சரிதான் அப்படின்னு சொன்னால் அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா அதை கேன்சல் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் அப்போ இந்த மாதிரி மாநில சட்டசபை, அதே மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கோவிட் காலம் தானே, கோவிட் காலத்தில் யாரும் வெளியே வர, லாக்டவுன்லாம் பண்ணி சொல்லும்போது யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்குன்னு தனி மனித உரிமைகள் நிறைய இருக்குது. இந்தியாவுக்குள்ள எங்கே வேணால் போகிற பயணம் செய்வதற்காகவும் தங்குவதற்காகவும் உரிமை இருக்கு. நம்ம சொல்லுவோம் கோவிட் காலத்தில் நமக்கு எங்கே வேணால் போக முடியுமா, முடியாது. ஏன்னா இது அந்த கோவிட் அப்படின்ற ஒரு வியாதி வந்து எல்லா இடத்துலையும் பரவுறதுனால, அதாவது ஒரு ஆள்கிட்ட வந்து மற்ற ஆளுக்கு பரவும் அப்படின்றதுனால, அது ஆபத்தான நோய் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணாங்க, யாரும் வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னு சொல்லி சில காலகட்டத்தை நமக்கு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே, அப்போ இதுக்கு எதிராக என்ன பண்ணிக்கலாம், நம்ம கனி மனித உரிமை பாதிக்கப்படாத நினைச்சு நம்ம என்ன பண்ணால், வழக்கு தொடுக்க போவோம். அப்போ அந்த வழக்கு தொடுக்கும்போது அதை வந்துட்டு அவங்க பரிசீலித்து இல்லை சட்டசபை எடுக்கிற தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்கு. அப்போ சரியில்லைன்னா சரி இல்லைன்னு சொல்றதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இதுதான் அந்த மாநில சட்டசபை எடுக்கிற சட்டங்களை பரிசீலிக்கும் அவங்களுக்கு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கீழ் நீதிமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். கீழ் நீதிமன்றங்கள்ல இதெல்லாம் நிறைய நீதிமன்றங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒன்று மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் துணை நீதிமன்றங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் முன்சிப் நீதிமன்றங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் இருக்கு. அடுத்ததான் பார்க்க போகுது கீழ் நீதிமன்றங்கள் பற்றி. கீழ் நீதிமன்றங்கள்ல நிறைய நீதிமன்றங்கள் இருக்கு. ஒன்று மாவட்ட நீதிமன்றங்கள், அடுத்து
டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றங்கள், அடுத்தது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள். இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் அப்படின்றது மாவட்ட அளவிலான வழக்குகளை பார்த்துக்கிறாங்க. எப்படி உச்ச நீதிமன்றம் இந்திய அளவில் இருக்கிற வழக்காரியங்களை பார்த்துக்கிறதோ அதே வழக்குகளை பார்த்துக்கிறதோ, அதே மாதிரி உயர் நீதிமன்றம் மாநில அளவிலான வழக்குகளை பார்த்துக்கிறதோ, அதே மாதிரி மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட அளவிலான வழக்குகளை பரிசீலிக்கும். இந்த மாவட்ட அளவிலான பரிசீலிக்கும் பொழுது நமக்கு துணை அதுக்கு கீழே துணை நீதிமன்றங்கள் இருக்கு, அதுக்கு முன்சிப் நீதிமன்றங்களும் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களும், அதுக்கு கீழே இருக்கிற நீதிமன்றம். இந்த நம்ம நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம எங்க ஃபர்ஸ்ட் போவோம், இந்த கீழ் நீதிமன்றத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் போவோம். அங்க நமக்கு கொடுக்குற தீர்ப்பு சரியில்லைனா தான் நம்ம எங்க போறோம், உயர் நீதிமன்றத்துக்கு போறோம். அங்கேயும் கொடுக்குற தீர்ப்பு சரியில்லை தான் மேல்முறையீட்டுக்காக எங்க போறோம், உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி அதை எப்படி நமக்கு நீதி நியாய பிரிவாடுகளுக்காக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு? அப்போ இது கீழ் நீதிமன்றங்கள்ல, இது அல்லாம நமக்கு லோக் அதாலத் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது இப்ப நம்ம நீதிமன்றத்துக்கு போகணும்னா நமக்கு வழக்கு தொடர்றதுக்கு யார் போய் பார்க்கணும், வக்கீல போய் பார்க்கணும். வக்கீல பார்க்கும்போது நமக்கு பணம் செலவாகும். ஒரு வழக்கு தொடுத்தா அந்த வழக்குக்கு சீக்கிரமாகவே நமக்கு என்ன கிடைக்காது, தீர்ப்பு கிடைக்காது. அது வாய்தா எடுத்து அதுக்கப்புறம் நீட்டி 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 எண்ணிட்டே இருக்கும், கொஞ்ச நாள் தள்ளி போட்டுட்டே இருக்கும், சில பேர் மாசங்களாகலாம் வருஷங்களாகலாம் இந்த மாதிரி எண்ணிட்டே இருக்கும். அப்ப நமக்கு சீக்கிரமாகவே தீர்ப்பு இல்லை, பண செலவு நம்மளால் ஏற்பட முடியாது, பண செலவு சரி செய்ய முடியும். வக்கீல ஒரு வக்கீலெல்லாம் வச்சு வழக்கு தொடுக்கிறது அப்படின்றது நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்னால், இதுக்காக உதவுறதுக்காக தான் அரசாங்கம் நமக்கு லோக் அதாலத் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்த லோக் அதாலத் ஏழை மக்களுக்கும் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வழக்கு ஃபைல் பண்ணி தீர்ப்பு வழங்குவாங்க.
முக்கிய நோக்கம் வழக்குகளுக்கு முடிந்த அளவு வேகமாக தீர்ப்பு வழங்குவது, காலதாமதம் இல்லாம இருக்கிறது இல்லாம இதுதான் அமைப்போடைய முக்கிய நோக்கம். அப்போ நம்ம எத்தனை வகையான நீதிமன்றங்களை பார்த்துருக்கோம், இதெல்லாம நிறைய வகைகள் இருக்கு நமக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம மொத்தம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது மொத்தம் மூணு வழக்குகளுக்கு. இப்ப நம்ம நிறைய இப்ப நீதிமன்றத்தை பத்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அப்போ பல வகையான நீதிமன்றங்களை பத்தி பார்த்தோம். இது அல்லாம ஒரு நிறைய அமைப்புகள்லாம் இருக்கு. இப்ப இதுதான் இப்ப நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பத்தி எல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இப்ப நான் சொல்லி கொடுத்த காரியங்களை உங்களை டைரக்டா பார்க்க முடியாது, உங்ககிட்ட இருக்கிற என்ன சந்தேகங்கள் எல்லாம் என்னால வந்து என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது, உங்களுக்கும் என்கிட்ட கேட்க முடியாது. இதுல நான் சொல்லி கொடுக்குறதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல இருக்கிற சோசியல் டீச்சர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இனி இப்ப இந்த பாடத்துல பாடப்படுகிற மொத்தம் மூணு பிரிவுகளை பத்தி பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு சட்ட உருவாக்க பிரிவு, செயலாக்க பிரிவு, அதுக்கப்புறம் நியாய இந்த திரையை பார்த்தாச்சு. இந்த பாடப்பகுதியில உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் உங்களுடைய டீச்சர் கிட்ட சொல்லுகிறேன். இதுல கொடுக்குற அடுத்தது நான் கொடுக்க போற கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், அதனுடைய ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்க உங்களுடைய சோசியல் டீச்சர் கிட்ட, உங்க ஸ்கூல்ல இருக்கிற சோசியல் டீச்சர் கிட்ட காமிச்சு சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தவறுகளை திருத்தவும், சரியா வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், நல்ல மார்க்கும் வாங்கிட்டு கொடுக்கணும் சரியா. இப்போ நீங்க அரசாங்கத்தின் மூன்று காரணங்களை எடுத்து பார்த்துருக்கீங்க, பார்த்துருக்கீங்க இந்த பாடத்துல. ஒன்று சட்ட உருவாக்க பிரிவு, அடுத்த செயலாக்க பிரிவு, அடுத்த நீதி நியாய பிரிவு. இந்த மூணு பிரிவுகளும் ஒன்னோடு ஒன்று தொடர்பு படுத்தி இணைத்து மதிப்பு கொடுத்து அது பிரகாரம் நடந்தா மட்டும்தான் அரசாங்கத்துடைய செயல்பாடு, அரசாங்கத்துடைய செயல்பாடு பயனுடையதாக இருக்கும். இதுல ஏதாவது ஒரு பிரிவு மோசமானாலோ அல்லது இது பிரகாரம் நாம் நடக்காம இருந்தாலோ நாட்டுல அமைதி என்னமோ இல்லாம, அப்ப இது பிரகாரம் நீதி நியாய பிரிவு பிரகாரம் நீதி நியாய பிரிவு நல்லபடியா நடக்கணும்னா கரெக்டா போகணும்னா மக்கள் மக்களுடைய கடமைகளையும் உரிமைகள் எப்படி நமக்கு தேவையோ அதே மாதிரி நம்மளுடைய கடமைகளும் ரொம்ப முக்கியம். கடமைகள் செய்யும் பொழுதுதான் மற்றவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அது பிரகாரமாக வாழ்க்கணும். இப்ப நான் கொடுக்குற உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எழுதி எடுத்துக்கோங்க. உச்ச நீதிமன்றத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்தியாவில் இப்போ இருக்கிற நான் சொன்ன ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துடைய முதல் உயர் நீதிபதி HJ கனியா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த டைம்ல உச்ச நீதிமன்றத்துடைய உயர் நீதிபதியா இருக்கிறது யாரு அப்படின்றத நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். நம்ம இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிறது யாரு அப்படின்றது கண்டுபிடிக்கிறேன். அடுத்ததான் உச்ச நீதிமன்றம் பரிசீலிக்கும் வழக்குகளை எழுதுக. உச்ச நீதிமன்ற பரிசீலிக்கும் வழக்குகள் அஞ்சு கருத்து அஞ்சு பாயிண்ட் இருக்கு, அந்த அஞ்சு பாயிண்டும் நீங்க என்ன பண்றீங்க நோட்ல எழுதுறீங்க, மனப்பாடமும் பண்ணி வைக்கிறீங்க. அடுத்த கொஸ்டின், உயர் நீதிமன்றத்தின் அதிகாரங்கள். உயர் நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் மூணு இருக்கு, அந்த உயர் நீதிமன்றத்தின் அதிகாரங்களையும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி அடுத்தது கீழ் நீதிமன்றங்களின் நீதிமன்றங்கள், கீழ் நீதிமன்றங்களுக்குள்ள இருக்கிற நீதிமன்றங்களை பத்தி என்னெல்லாம் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றங்களுக்கு கீழே இருக்கு அப்படின்றத எழுதுங்க, அதனுடைய பேரெல்லாம் எழுதியிருக்கிறீங்க. அடுத்ததான் இந்தியாவில் உயர் நீதிமன்றம் இல்லாத மாநிலங்களுடைய பெயர்களை எழுதுங்க. நம்ம இந்தியாவில் நான் சொன்ன எல்லா மாநிலத்துக்கும் உயர் நீதிமன்றம் இருக்கு சொல்லியிருந்தேன், ஆனால் இந்தியாவில் எல்லா நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றம் கிடையாது. அந்த மாதிரி உயர் நீதிமன்றம் இல்லாத மாநிலங்களை நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதி புரிஞ்சுதான் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த பாடப்பகுதியெல்லாம் புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற சோஷியல் டீச்சர் கிட்ட உங்களை சந்தேகங்கள்லாம் கேட்டு நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க. அல்லாமல் இப்போ அது உங்களால் முடியாதுன்னு தெரியும், உங்கள் ஸ்கூலில் எல்லாத்துக்கும் ஸ்கூலில் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது மூலமாக நீங்கள் காரியங்களை சந்தேகங்களையெல்லாம் பகிர்ந்துக்கோங்க, காரியங்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், இந்த கொஸ்டினுடைய ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரணும், இல்லைன்னா எழுதிட்டு உங்கள் சோஷியல் நோட்டில் எழுதிட்டு உங்கள் ஸ்கூல் டீச்சர் கிட்ட சோஷியல் டீச்சர் கிட்ட காமிக்கிறீங்க, அதனுடைய கரெக்ஷனும் வாங்குவீங்க சரியா. இனி நாம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.